ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் சமில் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையில இருந்து குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோ இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுக்கு யார் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணும் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ இங்கே போஸ்டல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான போஸ்டல் அட்ரெஸ்ஸை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டல் அட்ரஸுக்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு போஸ்டல் அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூனிட்லேயும் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் அதில் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு காட்டியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சென்னை அதாவது தாம்பரமில் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது சரிங்களா அங்கே வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு காட்டியிருக்காங்க பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்கியூ ட்ரைனிங் கமேண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதாவது இந்த யூனிட்டில் இந்த போஸ்டல் அட்ரஸில் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு ஒரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு காட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ போஸ்டல் அட்ரஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம் சென்னை சரிங்களா இந்த போஸ்டல் அட்ரஸில் சிஎம்டிஜி ஓஜி ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டோட்டலாக அஞ்சு வேக்கன்சி இருக்குது அதில் இவ்வாறுக்கு எவ்வளோ வேகன்சி ஓபிசிக்கு எவ்வளோ வேகன்சி இந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டிலேயும் காட்டியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு காட்டியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா இன்கேஸ் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஏஜ் பாராயிட்டால் கூட பிரச்சனை இல்லை அதுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு மூணு வருஷம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் ஸோ முப்பது வயசு வரையும் எஸ்ச்சிஸ்டி கேடகிரி அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பி கேடகிரி கேட்டகிரி வந்து பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க சரிங்களா எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகிரிக்கு ஆறு வருஷம் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுவே நீங்கள் டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாய்ஸாக இருந்தீங்கன்னா யூஆர் கேட்டகிரிக்கு நாற்பது வருஷம் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு நாற்பத்தி மூணு எஸ்சிஎஸ்டிக்கு நாற்பத்தி அஞ்சு வருஷம் சரிங்களா ஸோ இப்போ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டோர் சூப்பர்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதில் டிகிரி முடிச்சு ஸோ ஸ்டோர் ஹேண்ட்லிங்கில் மினிமம் ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அடுத்து வந்து லோயர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி ஸோ இதுக்கு வந்து டுவல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சேன் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சரிங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி குக்கிங்கில் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் கேட்ரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ ஆக மொத்தத்தில் அது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும் அப்படி அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து கார்பெண்டர் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரைவர் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டென்த்து முடித்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கல்ஸுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அது போக கண்டிப்பாக அதில் ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் காட்டியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க மோட் ஆஃப் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏன்னா இது வந்து பர்மன்ட் போஸ்ட்டு இல்லையா அதுக்காக கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கான சிலபஸ் வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார் எக்ஸாம் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்டிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் அதுக்கடுத்து நியூமரிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவர்னஸ் ஸோ உங்களுடைய எஜுகேஷன் லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் இருக்கும் உங்கள் எஜுகேஷன் லெவல் ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்து முப்பது நாள் சொல்கிறாங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தெட்டு வந்து லாஸ்ட் டேட்டாக இருக்குது ஸோ எப்படி அப்ளை பண்ணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் போஸ்ட் மூலிமா தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கான போஸ்டல் அட்ரஸ் வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் இங்கே காட்டியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதாவது எதுக்கு எலிஜபிளாக இருக்கீங்களோ அதுக்கான போஸ்டல் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி சென்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்து அப்படியே ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் ஈஸியாக நீங்களே ஃபில் பண்ணிடலாம் ரைட் சைடில் அதாவது அப்ளிகேஷனோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ரைட் சைட் காரரில் இப்போ ரீசண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான எஜுகேஷன் சர்டிஃபிகேட் சரிங்களா ஸோ போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் வந்து மாறுது இல்லையா ஸோ அது ரிலேட்டடான எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணோம் அதுக்கடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கடுத்து டிசி அதுக்கடுத்து அந்த போஸ்ட் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் சரிங்களா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே அந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும் சரிங்களா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான போஸ்டல் அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள் சார் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா